Keep your eyes open. Mark 8:15. மிகவும் கவனமாய் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நல்ல வழிதனை நாடு, எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு, அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு. நல்ல வழிதனை நாடு. ஆக நல்லவைகள் எப்பொழுதும் நல்லவைகளை தரும் என்று நாடே ஒரு தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. எந்த நல்லது அல்லது நன்மைத்தனத்தின் சார்பா நாம் அடிக்கடி சிந்திக்கின்ற வகையில் பணத்தின் இதமா பரமனின் பதமா, இதுதான் எல்லா விஷயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கக்கூடிய அந்த தராசு போல இருக்கின்ற ஸ்ட்ரைக்கிங் த பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில். நல்லதாக இருந்தால் நல்லதாக இருக்கும், தீமையாக இருந்தால் தீமை தான் இருக்கும். பரமனின் பதமா அல்லது பணத்தின் இதமா, இந்த இரண்டு பக்கத்தில் ரெண்டு சார்பில் ஏதாவது ஒரு பக்கம்தான் நம்முடைய தீர்வுகள் இருக்கும் இருக்க முடியும். ஆகவே நல்ல வழிதனை நாடு, எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு, அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு. தேவதாயின் பாடலிலே வல்லவராம் அவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்தார், அவர் தம் பெயர் புனிதமாமே என்ற வார்த்தைகள் மிக மிக அருமையான வார்த்தைகள். வல்லவர் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்தார். இறைவன் வல்லவர், ஹவு கிரேட் யூ ஆர் மை காட். இவைகளெல்லாம் சங்கீதம் எட்டில் சொல்லி, ஆண்டவரே நீர் எவ்வளவோ பெரியவர், உமக்கு முன்னால் மனிதன் எம்மாத்திரம் தூசிக்கு சமம். Pharisees and Herod had one thing in common. Herod knew he was wrong and John the Baptist was right. Yet he chose to follow his own way. Pharisees knew the scripture, witnessed Jesus' miracles and heard his preaching, yet they chose not to believe. பரிசேயருக்கும் ஏரோதுக்கும் ஒற்றுமை ஒன்று உண்டு. ஏரோதுக்கு தான் தவறிழைக்கிறோம் என்றும் யோவான் சரி என்றும் தெரிந்திருந்தது. இருப்பினும் தன் வழியையே பின்பற்ற முனைந்தார் ஏரோது. இப்படி பரிசேயர்கள் வேதத்தை அறிந்திருந்தனர். தெள்ள தெளிவாக யூதா நாட்டு பெத்லகேமே, நீ ஆட்சி மையங்களில் சிறியதே இல்லை, உன்னிடமிருந்தே இந்த உலகத்தை மீட்கக்கூடிய தலைவர் பிறப்பார் என்று மிக மிக அறுதியாக தெரிந்தவர்கள் தானே. அந்த மூன்று அரசர்கள் வருவதற்கு முன்னாலும் வேதத்தை கற்று தெரிந்தவர்கள், இங்குதான் தலைவர் பிறப்பார் என்று தெரிந்தார்கள். அந்த மூன்று அரசர்களோடு சென்றார்களா? ஆம், எங்களுக்கு தெரியும், நாங்களும் வருகிறோம், அல்லது நாங்கள் ஏற்கனவே சென்று பார்த்து விட்டு வந்தோம், அல்லது உங்களுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம். எதுவும் கிடையாது. அசம்பந்தத்தனம், அசட்டைத்தனம், இந்த குணங்கள் எல்லாம் மனித குலத்திலே எப்பொழுதும் இருக்கக்கூடிய உதாரணங்கள். வேதத்தை அறிந்திருந்தனர், இயேசுவின் புதுமைகளை கண்டனர், போதனையை கேட்டனர், ஆனால் நம்ப முன் வரவில்லை. நீ யார்? கலிலேயாவின் தச்சர் மகன் நீயா எங்களுக்கு போதிப்பது? எங்களுக்கு தெரியும் என்ற மமதை, ஆணவம், pride goes before the fall. Pride has a way of concealing my faults from myself and revealing them to everyone else, especially my loved ones. ஆணவம் தன் தவறை மறைக்க வழி காணுகிறது, ஆனால் பிறருக்கு வெள்ளிடை மலையாக வெளிப்படுத்துகிறது, குறிப்பாக தம் அன்புக்குரிய ஓரிடம். மறைக்க முடியாது, இவர்களெல்லாம் தானாக
வெளிப்படுகின்ற உண்மைகள். ஆக இவைகள் எல்லாம் இயற்கை தெள்ள தெளிவாக காட்டுகிறது. கைப்புண்ணை பார்க்க சூரிய வெளிச்சம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. கையில் பெரிய புண்ணு இருக்குது, நேராக பார்த்தாவே தெரியும், அதுக்கு சூரிய வெளிச்சம் வேணுமா என்ன? ஆகவே நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் நமக்கு தெரிய வேண்டும். அதை மறைப்பதினாலோ அல்லது சால்ஜாப்பு சாக்கு போக்குகள் சொல்வதினாலோ அது மாறிவிடப் போவது கிடையாது. A faith which we ourselves decide about is not a faith in absolute. We must free ourselves from the false idea that faith has nothing to say to today's men. Benedict the 16th, நம்முன்னாள் போப்பானவர் அருமையான தியோலோஜியன். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும், ஆழ்ந்த கருத்துக்கள். இந்த பவர் பாயிண்ட் போட்டு கண்ணால் நீங்கள் இதெல்லாம் வார்த்தைகளை எல்லாம் பார்க்க முடிவதனால் ஓரளவு நாம் தெரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் வெறுமனே மறையுறையாக கொடுப்பதாக இருந்தால் அது புரியவும் புரியாது, போரடிக்கவும் செய்யும். ஏன் இப்படி சொல்கிறான்னு சொல்லி என்னையும் நீங்கள் பிதற்றக்கூடும், இது புரியவில்லை என்று. ஆக விசுவாசம் என்பது நாமே முடிவு செய்வது அல்ல, இதுதான் என்று விசுவாசம் அல்ல, விசுவாச கோட்பாடு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் திருச்சபையிலே டாக்மா என்று சொல்கிறோம். டாக்மா என்றால் இது திருச்சபை உனக்கு கொடுக்கின்ற விசுவாச சத்தியம். விசுவாசத்திற்கு இன்றைய மனிதனுக்கும் தொடர்பில்லை நிச்சயமாக என்ற தவறான எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும். ஏனென்றால் பகுத்தறிவு ஒரு பக்கம் போகும், ஆனால் விசுவாசம் நேரான பாதையில் செல்லும். அந்த நேரான பாதையிலே அவன் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கைக்கு இது பொருந்தாது. உதாரணமாக இந்த நற்கரணை வாழ்வளிக்கின்ற அப்பம் என்று சொல்லும்போது இதை பொருந்தாது என்று சொல்ல முடியாது. ஆம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆன்மீக உணவு வேதத்தில் சொல்லப்படுவது போல அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த பாலைவனத்திலே மன்னாவை பொழிந்ததை போல இன்று இந்த நற்கரணை பேழையிலே மன்னனாக வருகின்ற நம் ஆண்டவர் வானவர் உணவிது வழிநடப்போருக்கும் உணவாயிற்றே. தாமஸ் அக்வினாசுடைய வார்த்தைகள். அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க உன் தாயின் உதரத்தில் உன்னை தெரிந்தார் உன் வாழ்வின் உறவாய் உன்னில் உறைந்தார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த நினைவும் இந்த விசுவாசமும் ஆழமாக இருந்தால் நாம் எத்தகைய இந்த உலகத்தினுடைய கண்ணோட்டம், உலகத்தினுடைய மதிப்பு, பணத்தின் இதம் இவைகளுக்கு அடிமையாக மாட்டோம். அடிமைகள் நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்பெல்லாம் அடிமைகள் கிடையாது. இயேசுவின் காலத்தில் இருந்தது போல அடிமைகள் கிடையாதுன்னா நிச்சயமாக நிறைய பேர் இருக்கிறாங்க ஆங்காங்கு பதுங்கி கொண்டு அடிமைகளாக. சுதந்திரமாக இருக்க வேண்டும். காசு பணம் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், அந்த பரிபூர்ண சர்வேஸ்வரனுக்கே அஞ்சுவோம். தமிழில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தானே, நாம் ஆர்க்கும் குடியல்லோம், யாரும் என்னை அடக்கி ஆள முடியாது, இறைவன் மட்டும்தான். அந்த இறைவனுக்கு மட்டும்தான் நான் அடிபணிவேன், தலை வணங்குவேன். அதுதானே புனிதர்களும் வேதசாட்சிகளும் வாழ்ந்து காட்டிய விதம். இவர்கள் எல்லாம் இப்படி வாழ்ந்து காட்டி இருக்கும் பொழுது நான் மட்டும் வாழ முடியாதா? இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய உயிரை துச்சமென கருதியவர்கள். ஆகவே அஞ்சாதே, வாழ்வின் உறவாய் உன்னில் நிறைந்துள்ளார். ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord, forgive us for forgetting so easily the numerous instances in which we have experienced your interventions. Help us realize that Jesus loves us more than we do ourselves. இறைவா, பல முறை நீர் எம்மோடு இணைந்து கொடுத்த அனுபவ பகிர்வை மறந்து போவதற்காக மன்னிப்பை வேண்டுகிறோம். நாங்கள் எம்மை அன்பு செய்வதை விட
நீர் எங்களை அதிகமாக அன்பு செய்கிறீர். எல்லாம் உள்ளவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எவ்வாறு விழுமியங்களுக்காக, இறை தந்தையின் சித்தத்திற்காக வாழ்ந்து காட்டினீரோ, உம்மை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு அடியாரும் புனிதரும் வேதசாட்சியும் உம்முடைய கொள்கைக்காக, கொள்கை பிடிப்புக்காக தங்கள் வாழ்வை கொடுத்தார்களோ, வாழ்வை இழந்தார்களோ, உமது அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்தார்களோ, அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய தெளிவான மனது, துணிவான மனது, தாராளமான மனது, தியாகமுள்ள மனது இவைகளை தந்து எம்மை ஆசீர்வதியும். இந்த வல்லமையான நேரத்தில் எம்மோடு சேர்ந்து பங்கு பெற்றிருக்கக்கூடிய மக்களை நீர் கண்பாரும். உமது நற்கருணை கதிர் ஒளிவீச்சு எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறதோ, யாருடைய வீடுகள் எல்லாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறதோ, யாரெல்லாம் இதை விசுவாசத்தோடு பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு உமது அருளை பரிபூர்ணமாக தந்தரலாம். தீமை, தீங்கு, தீவினை, சாத்தானின் தொல்லைகள், வலைகள், கட்டுகள் இவைகளிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எண்ணில்லாத மக்கள் தங்கள் தேவைகளை பல வகைகளிலே எமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருப்பலி கருத்துக்களாக, செப தேவைகளாக, இன்னும் பல வகையான வகைகளிலே சான்று பகரக்கூடிய மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். நம்முடைய திரு இதயத்தில் அருகிலே அவர்களை கொண்டு வந்து சேர்த்து இந்த தெய்வீக அனல் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தருவதாக, பாதுகாப்பு உணர்வை தருவதாக, அதனால் அன்பினால் எரிக்கப்படுகின்றவர்களாக உமது திரு இதயத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அன்பின் தீயானது எம்மையும் பற்றி எரிய செய்வதாக. எமக்காக மட்டுமல்லாமல் பிறருக்காக வாழுகின்ற, பிறருக்காக கொடுக்கின்ற, பகிர்கின்ற உள்ளத்தை எமக்கு தாரும். இந்த நாளில் நாங்கள் பல கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றோம் என்று புனித வேலண்டைன் என்ற புனிதரை மறந்து அவர் செய்த சேவையை பெரிதாக கொண்டு இன்று காதலர்கள் தினம் என்று கொண்டாடுகின்ற தன்மை, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அருமையான புனிதரின் சரித்திரம் பிறருக்கு தெரிய வேண்டும். சிறையில் இருந்தாலும் அரசனினுடைய கட்டளையையோ அரசனுடைய துன்புறுத்தலையோ அவர் ஒரு பொருட்டாக கருதாமல் அவருடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்கு தன் உயிரையே கொடுக்க துணிந்தார். இதுதான் ஆரம்பம் இந்த காதலர்கள் தினத்தை இன்றைய தினத்தில் கொண்டாடுவது. சிரில் அண்ட் மெத்தோடியஸ் அண்ட் வேலண்டைன் என்ற புனிதர்கள் என்று நினைவு கூறப்படுகின்றார்கள். எப்படி நிக்கோலாஸ் சாந்தா கிளாஸாக மாறி கிறிஸ்மஸ் தாத்தாவாக நிற்கிறார், ஆனால் புனித நிக்கோலாஸ் யார் என்று தெரியாது, மறக்கப்பட்டவராக இருப்பதை போல இன்று புனித வேலண்டைன் என்ற புனிதருடைய அந்த தியாகம் தெரியாமல் இருக்கிறது. இவைகளை தெரிந்து கொண்டு நன்மைத்தனம் எப்பொழுதும் மிளிரும். நன்மைத்தனத்தினுடைய ஆரம்பம் ஒருவருடைய தியாகமாக இருக்கும் என்பதையும், விதை மடிந்து புதிய தளிரை தருவதை போல நல்லவைகள் பிறருக்காக நன்மைத்தனத்துக்காக மடிந்து புதிய நன்மையை பெற்றுத் தருவதை போல நாங்களும் இத்தகைய உணர்வை பெறத்தாரும். தியாகம், தாராளம், பிறர் மீது கொண்டுள்ள கரிசனம் இவைகளில் இன்னும் அதிகம் நாட்டம் உள்ளவர்களாக சுயநலம், தன்னலம், பணத்தினிதம் இவைகளை களைந்து நாங்கள் மேன்மையானவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக, இயேசுவின் சீடராக வாழ என்று நாங்கள் ஆராதனையின் பொழுது பாடியதை போல அவருடைய அன்பு சீடர்களாக வாழவும் வளரவும் செய்தரலம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன்.